வணக்கம் சார். வணக்கம். மறுபடியும் குழந்தை கொண்டு வந்துட்டியா? ஆமா சார். இந்த குழந்தையை தான் காப்பகத்திலே வச்சு பாருங்கன்னு அந்த லேடி கிட்ட போன்லயே சொன்னேன். இந்த குழந்தை இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன? இது எதுக்கு மறுபடியும் இங்கே கொண்டு வர? அந்த இன்ஸ்பெக்டருக்கு வேற வேலை இல்ல, உனக்கு வேற வேலை இல்ல. சார் ஏன் சார் திட்டுறீங்க? பாவம் அந்த குழந்தை. சும்மாறியா சார்? நான் சொல்றேன் சார், குழந்தைய பெத்தவங்களுக்கு தான் அது கஷ்டம் என்னன்னு புரியும். பாரு எவ்வளவு ரிஸ்கா டைவ் அடிக்கிறான் பாரு, மண்டையில் அடிபட்டா என்ன ஆகுது? உடம்பு ரொம்ப சீரியஸா போயிடுச்சு, அந்த குழந்தையை எங்க இன்ஸ்பெக்டர் மறுபடியும் இங்க கொண்டு வர சொல்லிட்டாரு. அந்த விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, நீங்க யாரு? அது ஒண்ணு இல்ல சார், 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கூட எங்க குழந்தை இப்படிதான் தொலைச்சிட்டோம். அதான் ஒருவேளை அந்த அனாத குழந்தை எங்க குழந்தையா இருக்குமோன்னு உங்ககிட்ட வந்து விசாரிச்சோம். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல சார். வாங்க போலாம். வாங்க. அம்மா 1 நிமிஷம் இருங்க, குழந்தையோட கொஞ்சம் முகத்தை காட்டுங்களேன். ஐயோ, குழந்தைய கொடுங்க. விடுங்கம்மா, என்ன விஷயம், நீங்க யாரு? மேடம், நாங்க பரிசல் பாண்டியோட தங்கச்சிங்க. இந்த குழந்தை எங்க வீட்டுல 10 நாளா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க தான் காப்பத்துக்கு அனுப்பி வச்சோம். இப்ப எப்படி மறுபடியும் இந்த குழந்தை உங்ககிட்ட வந்தது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. காப்பகத்துல இருந்து இன்ஸ்பெக்டர் சார் கொண்டு வர சொன்னாரு, அதனாலதான் குழந்தைய கொண்டு போயிட்டு இருக்கேன். சீக்கிரமா போய் பேசி அனுப்பிட்டு வா. போ. அண்ணா, அந்த அக்கா கிட்ட சொல்லிட்டேன். தேங்க்யூ குட்டி.